தமிழர்களின் வாழ்வியலை விளக்கும் நாணயங்களை சேகரித்து அதனை பத்திரமாக பாதுகாத்து வருகிறார் ராமநாதபுரம் மாவட்டம் புல்லங்குடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முனியராஜ். நாணயங்கள் சேகரிப்பதில் அதிக நாட்டம் கொண்டவரான இவர் சுமார் 600-700 ஆண்டுகள் பழமையான மன்னர் காலத்து நாணயங்களை சேகரித்து வைத்திருக்கிறார். நாணய சேகரிப்பில் நாணயங்களின் தரம் மிக முக்கியமான ஒன்றாகும். அவை அச்சிடப்பட்ட ஆண்டு, அதில் பொறிக்கப்பட்ட தகவல்கள், உருவங்கள் ஆகியவை நன்முறையில் தெளிவாக தெரிகின்ற வகையிலும், அச்சிடப்பட்ட பொழுது இருந்த எடையின் அளவே இருப்பதும் தரத்தினை மதிப்பிடக்கூடிய வழியாகும். இந்த பூர்ணத்துவம் அனைத்தும் முனியராஜ் சேகரித்து வைத்திருக்கும் பல நாணயங்களில் உள்ளது. 1745 மன்னர் கால நாணயம், 1893 வெளியான அரையனா ஒரு அணா தவிர நெதர்லாந்து, ஹாங்காங், பிலிப்பைன்ஸ், இலங்கை, சிங்கப்பூர், பிரான்ஸ் உள்ளிட்ட வெளிநாட்டு நாணயங்களும் இவரிடம் உள்ளது. மேலும் சிறப்பாக ஒன்றை குறிப்பிட வேண்டுமென்றால், 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய 1087 உருவாக்கப்பட்ட பணம் ஒன்று நாணயத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 600-க்கும் மேற்பட்ட பழமையான நாணயங்கள் இவரிடம் உள்ளன. எனக்கு முழுக்க முழுக்க விவசாயம் தான். ரெண்டாவது வந்து ஒரு 10 ஆண்டு காலமாக நாணயங்கள் சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கேன். இந்த 10 வருஷ காலத்தில் வேறு அரிதான நாணயங்கள், மன்னர் காலத்து நாணயங்கள், நாயக்கர் காலத்து நாணயங்கள், திப்புத்துல்சாங் உள்ள காயின்ஸுகள், ரெண்டாவது வந்து சுதந்திர வாங்கனுக்கு முன்னாடி உள்ள காயின்கள், ரொம்ப அரிதான காயின்கள்லாம் சுமார் ஒரு 400-500 வகை நாணயங்கள் சேர்த்துருக்கேன். இதுக்காகவே நான் பக்கத்து மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் போய் பழைய வீடுகள் எதுவும் இடித்தானாக்கா அந்த வீடுகளை போய் நான் வந்து சேகரித்து அந்த உள்ள வீடு மேசிட்ட சொல்லி பழைய இது இருந்தால் நான் வாங்கிக்கிடுவேன். இதுக்காகவே சுமார் ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே செலவழிச்சிருக்கேன். எனக்கு என்னென்னா அந்த நான் இதை சேகரிக்க எனக்கு வந்து இப்போ ரொம்ப ஒரு இது என்னென்னா பின்னாடி வந்து மன்னர் காலத்து மன்னருடைய ஆட்சி வந்து எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த அதனுடைய வரலாறையும் தோன்ற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ நான் ஒரு கரன்சி இப்போ எடுத்து ஒரு காயின்ஸ் வந்து அதோட எப்ப அச்சிட்டாக அது பார்க்கல, அந்த புக்கில் எடுத்து லைப்ரரியில் போய் அந்த புக்கில் எடுத்து அதை எப்ப தயாரிச்சது, எப்ப யாரு ஆண்டு யாருடைய ஆட்சியில் வந்து அந்த காயின்ஸை விட்டது, அது யாரு அப்ப யாரு ஆண்டது இப்படின்னு சொல்லி அந்த காயின்ஸ் படம் சேர்த்து ரொம்ப அரிதான. இது தவிர எனக்கு வந்து பேனாக்களும் சேர்க்கிறேன், அஞ்சல் தலைகளும் சேர்க்கிறேன். இவற்றை சேமிக்க சுமார் 50,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளார். தேவையற்ற விஷயங்களுக்காக பலர் வீண் செலவு செய்யும் இந்த காலகட்டத்தில் தமிழர்களின் வாழ்வியலை பாதுகாக்க ஒருவர் பணம் செலவு செய்கிறார் என்றால் ஆச்சரியத்திற்கு உரியதாக உள்ளது.